हाय फ्रेंड्स, इन्नैक्कु नम्म चैनल इंडिपेंडेंस डे स्पेशल मूणु कलर दोसा एप्पडी पण्णलाम्नु पार्क्कलाम। अदुक्कु ग्रीन कलरुक्कु मुडक्कत्तां कीरैयुम् आरेंजुक्कु कैरट्टु एडुत्तु वच्चिरुक्केन नानु। इंद मुडक्कत्तां कीरैय कोंजम लैट्टा तण्णि विट्टु नल्ला नैसा अरच्चि एडुत्तुक्कलाम्। नैसा अरच्चि एडुत्तुट्टाच्चु। इप्पो नम्म कीरैय इत ओरु कप् मावुल नल्ला मिक्स पण्णिक्कलाम्। தண்ணி கொஞ்சனா விட்டு கீரையை நீங்கள் அரைக்கணும். தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா மாவு தோசை வார்க்க நல்லா வராது. அதேமாரி கேரட்டையும் கொஞ்சனா தண்ணி விட்டு திக்காக நைஸாக அரைச்சி இன்னொரு கப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக அரைச்சி எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு மூணு கலர்லேயும் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கீரைக்கு கொஞ்சம் உப்பும் கேரட்டுக்கு கொஞ்சம் உப்பும் நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ தோசை மாவு ரெடி. தோசைகள் நல்லா சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் தோசை சுடலாம். பொறுமையாக தேய்ச்சி விடுங்க தோசையை. தீயும் வந்து கரெக்டாக மீடியமாக வச்சுக்கிங்க. இப்போ வந்து ஒயிட் மாவு தோசை சுட்டுக்கலாம். நம்ம அதேமாரி ஆரஞ்சு தோசையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது கேரட்டு கிழங்கு வகை சார்ந்ததுனால நம்ம அதை பொறுமையாக தேய்ச்சி விடணும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக பண்ணுங்க, ஏன்னா தோசை கிழிஞ்சிடும். பொறுமையாக பண்ணிட்டு நல்லா மடித்து போட்டுக்கூடும் தோசையை. ரெண்டு சைடும் திருப்பி நல்லா வேக விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மூணு கலர் தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கேரட் தோசைக்கு தக்காளி சட்னியும், ஒயிட் தோசைக்கு தேங்காய் சட்னியும், கீரை தோசைக்கு புதினா கொத்தமல்லி சட்னியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் செய்திருக்கோம். நம்ம அதை பார்த்து நீங்கள் செய்துக்குங்க. இது செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுட் கலர் வச்சு கூட நம்ம செய்யலாம். அது உடம்புக்கு ஹெல்த் கிடையாது. இது நேச்சுரலாக உங்களுக்கு நான் செய்து காட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை சேஃபாக வீட்டிலருந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். பாய்.